அலை லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாம மேம்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நல்ல நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் ஆண்டருடைய வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் உயரும் அது செழிப்படையும் அது சுகமடையும் வாழ்வடையும் எனவே ஆண்டருடைய வார்த்தையை கேட்குற உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் நீங்கள் எதற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஜெபத்தை கத்தர் கேட்டு பதில் தருவார் சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் அநேக நாளாய் நீங்கள் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாகி சொல்கிறார் சீக்கிரத்திலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் அதை நீங்கள் கண்டு மகிழப்போகிறீர்கள் ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக எனவே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கிற நீங்கள் உற்சாகமாய் கேட்கும்படி கவனமாய் கேட்கும்படி மிக அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுதும் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம் அதிலே ஒரு பகுதி சொல்கிறது ஒருவனும் தொடராதிருந்து துன்மார்க்கன் ஓடி போகிறார்கள் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறேன் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள் என்று சொல்லு இங்கே நீதிமான்களை குறித்து சொல்லும்போது சிங்கத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் சிங்கம் அது தைரியம் உள்ளது அப்படியானால் நீதிமான் அவன் தைரியமாக இருக்க வேண்டும் எதை கண்டும் பயந்து விடக்கூடாது எதை கண்டும் சோர்ந்து விடக்கூடாது கலங்கி போய்விடக்கூடாது எனவே நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது அப்போ சிங்கத்தினுடைய தன்மை என்னென்னா எப்பவும் அது தைரியமாக இருக்கும் எதை கண்டும் பயப்படாது என்ன சூழ்நிலையிலையும் பயப்படாது என்ன ஆரவாரம் பண்ணினாலும் கூட அது அமைதியாக இருக்கும் எல்லா மிருகங்களும் காட்டில் ஒன்று சேர்ந்து கத்தினாலும் கூச்சலிட்டாலும் சிங்கம் அதை கண்டு பயப்படவோ கலங்கவோ செய்யாது அது தைரியமாக இருக்குமா ஆகையினால தான் இந்த வேத பகுதியில் நீதிமான்களும் அப்படி சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய பரிசுத்த நாம மேம்படுவதாக சிங்கத்தினுடைய தன்மை அது தைரியம் என்று சொல்லுகிறது ஒன்று சாமுவேலின் புத்தகத்தில் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலேயே நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய ராட்சதன் கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறான் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல நாற்பது நாள் என்று சொல்லியிருக்கிறது நாற்பது நாளும் அவன் வந்து வந்து நின்று இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பாக மார்தட்டி கொண்டு என்னோடு போரிட யார் வருகிறார் என்று சவால் விட்டு கொண்டிருந்தான் அது மாத்திரமல்ல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தூசித்து கொண்டிருந்தான் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் படைகள் நின்று கொண்டிருந்தது ராஜாவும் நின்று கொண்டிருக்கிறார் எல்லா போர் வீரர்களும் அவன் முன்பாக போகிறதற்கு தைரியமற்றவர்களா பயந்து போய் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வேளையில் தாவீது தன் சகோதரர்களை நலம் விசாரிக்கும்படியாக பார்த்து வரும்படியாக தன் தகப்பன் அனுப்பினதினால் அந்த யுத்த களத்துக்கு வருகிறான் அந்த யுத்த களத்தில் வந்து பார்க்கும்போது இந்த கோலியா சங்கை வருகிறான் வந்து அவன் ஆக்ரோசமாய் கூச்சலிடுகிறான் உங்களில் யாராவது ஒருவர் என்னோடு கூட சண்டை போட வாருங்கள் தைரியம் இருந்தால் வாருங்கள் என்று அவன் கூச்சலிடுகிறான் இதை கேட்டு எல்லாரும் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தாவி இதுக்கோ அதை கேட்ட உடனே ஆவியானவர் அவனுக்குள்ளே வந்து இறங்கியிருக்கிறார் அவனுக்குள்ள ஒரு தைரியம் வந்தது அவன் கத்தரை சார்ந்து சீவித்ததினால் கத்தரோடு பழகி 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 கத்தரை துதித்து கத்தரை ஆராதித்து கத்தருடைய வல்லமை என்ன என்பதை அறிந்திருந்ததினால் தைரியமாக அந்த யுத்த காலத்தில் இறங்கி வருகிறான் அந்த ராட்சதனோடு கூட சண்டையிடுவதற்கு வருகிறான் அன்பான தேவ பிள்ளைகளே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் ஒவ்வொரு நாளும் அந்த பயத்தினால் நீங்கள் கலங்கி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம் நீங்கள் சந்திக்கிற அந்த சூழ்நிலையை பார்க்கிலும் அந்த பிரச்சனையை பார்க்கிலும் அந்த போர்க்களத்தை பார்க்கிலும் தேவன் பெரியவராக இருக்கிறார் அவருடைய வல்லமை பெரியதாக இருக்கிறது என்பதை மறந்து போகாதீர்கள் ஆண்டவருடைய செட்டைகளின் நிணலிலே வந்த ஒவ்வொருவருக்கும் அவர் பாதுகாப்பளிக்கிறவராக இருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருந்து ஒரு பராக்கிரமசாலியை போல அவர் யுத்தம் இருக்கிறார் ஆகையினால் ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் மறந்து போகக்கூடாது தாவீது அதை உணர்ந்தவனாக அந்த கோலியாத்தோடு கூட சண்டையிடுவதற்கு அவன் கடந்து வருகிறான் அப்பொழுது அந்த இராட்சதனாகிய கோலியாத் தாவீதை பார்த்து ஏளனமாய் பேசுகிறான் தாவிதிடத்தில் கத்தி இல்லை ஈட்டி இல்லை ஆயுதங்கள் ஒன்றும் இல்லை கூழாங்கல்ல வைத்து வை கொண்டு போகிறான் ஆனால் அந்த ராட்சதனோ நல்ல ஆயுதத்தோடு கூட அங்கே வந்திருக்கிறான் பட்டயத்தோடு கூட வந்திருக்கிறான் போருக்கு தேவையான கவசங்களோடு கூட வந்து நிற்கிறான் ஆனால் தாவீது அப்படி அல்ல தேவனுடைய நாமத்தின் மேல் தேவனுடைய வல்லமையின் மேல் நம்பிக்கை வைத்து அவனோடு கூட சண்டையிடுவதற்கு வந்து நிற்கிறான் அவன் சொன்ன வார்த்தை நீ என்னை அற்பமாக எண்ணலாம் அற்பமாக பார்க்கலாம் ஆனால் எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார் அவர் சேனைகளின் கத்த அவருடைய நாமத்தினாலே இன்றைக்கு நான் வருகிறேன் என்னுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல தேவனுடைய வல்லமையை பெற்றவனாக அவரை எனக்குள்ளாய் தரித்து கொண்டு நான் வருகிறேன் இன்றைக்கு வெற்றியை நான் சுதந்தரிப்பேன் இன்றைக்கு செயம் எனக்கு கிடைக்கும் என்று அந்த கோலியத்தை பார்த்து ராட்சதனை பார்த்து முறையிடுகிறான் சவால் விடுகிறான் சண்டை நடக்கிறது ஒரே ஒரு கூழாங்கல்லில் அந்த அவ்வளோ பெரிய கோழியாத்தை ராட்சதனை வீழ்த்தி வீழ்த்திவிட்டான் ஆமே கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஒரே ஒரு வார்த்தை போதும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கப்பதற்கு அற்புதம் நடக்கும் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற கலங்கி கொண்டிருக்கிற எதிர்க்க முடியாமல் சமாளிக்க முடியாமல் சோர்ந்து போயிருக்கிற உங்கள் எண்ணங்களை கத்தர் அறிவார் கத்தரை நம்புங்கள் அவர் பெரியவராக இருக்கிறார் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் நீங்கள் எதை கண்டு பயந்து நடுங்கினீர்களோ அதற்கு எல்லாத்திற்கும் இந்த வார்த்தையை கேட்குற நாள் முதல் உங்களுக்கு விடுதலை உண்டாகும் பயத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும் உங்கள் கலக்கத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும் ஒரு சமாதானத்தை பெற்று நீங்கள் சுகமாய் வாழ்வீர்கள் இது மனுஷனால் அல்ல தேவனால் உண்டாகும் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே பயம் கணவனுக்கு மனைவி பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு பயப்படுகிறார்கள் சில குடும்பங்களில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு பயப்படுகிறார்கள் இப்படி பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தேவன் சொல்லுகிறார் அது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கொண்டு வருவார் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை தருவாராக தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அடுத்து ஒரு சம்பவத்தை நான் பார்க்குறோம் அதே நீதிமொழிகளின் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கமும் பின்னடையாதமாகிய சிங்கமும் என்று சொல்லு இந்த சிங்கத்தினுடைய தன்மையானது அது ஒன்றுக்கும் பின் அடையாது எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்கி போகாது நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது உண்டானால் அவரை முழு மனதோடு கூட விசுவாசித்து ஏற்றுக்கொண்டது உண்டானால் உங்கள் வாழ்க்கையில் வருகிற பாடுகள் பிரச்சனைகள் நிமித்தம் நீங்கள் பின்வாங்கி போகாமல் கத்துரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது பேதுரை என்கிற மனிதனும் ஷீஷர்களும் ஆண்டவரோடு கூட இருந்தவர்கள் மூன்ற வருடம் அவரோடு பழகினவர்கள் பேசினவர்கள் ஊழியத்திலே அவர்கள் நன்மையை பெற்றவர்கள் அவர்கள் பின்வாங்கி போகிறதை பார்க்கிறோம் மறுபடியும் மீன் போகிறேன் வருகிறார்களா என்று பேதர் கேட்டு அவனின் நண்பர்களும் போகிறார்கள் ஆனால் அப்படி போய் மீன் பிடித்த பொழுது ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை என் அன்பான சகோதரி சகோதரிகளே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எப்போதும் விசுவாசமாயிருங்கள் ஒருநாளும் ஒருபோதும் பின்வாங்கி போகாதீர்கள் இந்த சிங்கத்தினுடைய தன்மையை குறித்து பாருங்கள் அது பின்னடையாதான் எந்த சூழ்நிலையிலும் அது பின்னடையாது ஆகையினால் நீங்கள் பின்னடையக்கூடாது பின்னடைவீர்கள் ஆனால் ஒன்றும் கிடைக்காது உலகத்துக்குள்ளே நாம் போகும் பொழுது பின்மாற்றங்கள் வரும் பொழுது எல்லாவற்றையும் இழந்து போவோம் என்று வேதம் சொல்கிறது ஆகையினால் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் அறுபத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அதில் சொல்லப்படுகிற வார்த்தை கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவள் என்று ஆகையினால் சிங்கத்தினுடைய தன்மையானது அது ஒன்றுக்கும் பின்னடையாது சிங்கம் தைரியமானது அதைப்போல நீங்களும் தைரியமாக இருங்கள் பின்வாங்கி போகாதீர்கள் இருங்கள் கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று யோபு சொன்னது போல தைரியமாக இருங்கள் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் தேவகரம் உங்களோடு கூட இருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக நம்ம செபிப்போம் அன்பின் பல்லோகப்பிதாவே இந்த நல்ல வேலைக்கா செபிக்கிறோம் இந்த வேலையில் பரிசு தாவியானவர் ஆண்டவரை பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் அவருடைய பயத்தெல்லாம் மாற்றும் கலக்கத்தை மாற்றும் கண்ணீர் வேதனைகளை மாற்றும் ஆண்டவரே சோத்துரை என்ன நடக்குமோ இனி எப்படி ஜீவிக்கப் போகிறனோ என்று நினைத்து கொண்டு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறவுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து அற்புதங்களை செய்வீராக ங்களோடு கூட இருந்து அற்புதங்களை செய்து ஆசீர்வதிப்பீராக எல்லா திகிலுக்கும் அன்றரை பயத்துக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்